بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன், அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய பல்வேறு குர்ஆன் வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை குறித்து இப்படி சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் நான் தான் இந்த அகில உலகங்களெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், எனவே என்னை வணங்குங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள், எனக்கு மாறுபட்டு வாழாதீர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் இந்த கருத்தினில் பல்வேறு வசனங்களில் இந்த செய்தியை சொல்கிறான். குர்ஆனை எடுத்து நாம் ஓதினாலும் சரி படித்து பார்த்தாலும் சரி இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய போதனை. ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அப்படி தான் நாம் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன என்றால், எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை உலகத்தில் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்ற வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அப்படித்தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். எனவே முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறைப்படி வாழ வேண்டும். அதுதான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்குண்டான அர்த்தம். ரப்பு என்று சொன்னால் நமக்கு எது நல்லது எது கெட்டது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு தேவையானதை உலகத்திலே ஏற்படுத்தி கொடுத்து வாழ வழிவகை செய்த அல்லாஹ்வை நாம் முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் ரப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம். எனவே அல்லாஹ்வை நாம் சரியாக புரிந்து வாழ வேண்டும். ஏதோ கஷ்ட நஷ்டத்தின் போது சிரமத்தின் போது அல்லாஹ் அல்லாஹ் என்று சார்ந்திருப்பதல்ல, சந்தோஷமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாம் இருந்தாலும் சரி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அதான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம். அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை விட சிறந்த பாக்கியம் உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் உலகத்திலே அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ வேண்டும். ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய மன்னர் ஒரு சொத்துக்கு அதிபதியாக ஆட்சி அதிகாரத்தோடு பல்வேறு விதமான சிறப்புகளோடு வாழ்ந்தவர் தான் ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய மன்னர். அவருக்கு சில மனைவிமார்கள் இருந்தார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் தன் மீது எப்படி நேசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சோதனை நடத்தினார்.
தன்னுடைய அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வைடம் வயிறு வைரம் வைடூரியம் மாணிக்க கற்கள் இது போன்ற என்னென்ன விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே குவித்து வைத்திருந்தார். மனைவிமாரெல்லாம் அழைத்து உங்களுக்கு யாரெல்லாம் எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னபோது ஒவ்வொரு மனைவிமார்களும் தங்களுக்கு பிடித்தமான அந்த விலையுயர்ந்த பொருட்களை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு மனைவி மட்டும் எடுக்காமலே அப்படி நின்று கொண்டிருந்தார். உனக்கு தேவையில்லையா என்று ஹாரூன் ரஷீத் மன்னர் கேட்டார். எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் தேவை கிடையாது, இங்கே நீங்கள் குவித்து வைத்திருக்கிறீர்களே மாணிக்க கருக்கம் வயிறம் அது இது என்று என்னெல்லாம் வைத்திருக்கு இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதை எடுத்துக்கொள் என்று சொன்னீர்கள் பாருங்கள், இந்த கை கிடைத்தால் எனக்கு போதும் என்று சொன்னார். இந்தந்த பொருட்களாம் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னீர்களே அந்த கை மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும், அதை விட பெரிய பாக்கி எனக்கு தேவையில்லை என்று அந்த மனைவி சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாவே நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரும் பாக்கி எதுவும் கிடையாது. இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரும்பாரிக்கு எதுவும் கிடையாது. ஹாரூன் ரஷீத் மன்னரே நமக்கு கிடைத்து விட்டால் அந்த பொருட்களை நமக்கு தானே சொந்தம் என்று அந்த மனைவி யோசித்து சொன்ன ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் பிரிய நமக்கு அவசியமானது. குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓதி பார்த்தால் கிட்டத்தட்ட 11 இடங்களிலே வருகிறது. சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல் இம்ரான், சூரத்து மாயிதா, சூரத்து தௌபா, சூரத்துல் ஹுஜராத், இப்படியாக குர்ஆனில் வரக்கூடிய அந்த வசனங்களிலே ஒரு 11 இடங்களிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நான் யாரையெல்லாம் விரும்புகிறேன் என்று சொல்கிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இன்னல்லாக யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார் அவளெல்லாம் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்லது யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை நேசிப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ நல்லது செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த வரைக்கும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு காசு பணத்தை செலவழிப்பதெல்லாம், தான தர்மம் செய்வதெல்லாம், ஜக்காத்து கொடுப்பதெல்லாம், அதையும் தாண்டி நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள், நம்மால் எதுவெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி நல்லது செய்வது கூட அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிற போது நல்லது என்றால் என்ன என்பதை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். யார சொல்லலாம், நல்லது என்றால் என்ன, நாங்கள் நல்லது எதை செய்ய வேணும் சொல்லுங்கள். நீங்கள் தெருவில் போகிறீங்க, வீதியில் போகிறீங்க, தெருவில் ஒரு கல்லோ முள்ளோ மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது, நீங்கள் அதை பார்த்து கடந்து போகாமல் அதை எடுத்து ஓரமாக போட்டு விட்டு போகிறீர்கள் பாருங்கள், அதுதான் நல்லது, அதுதான் தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முடியாததா ஒரு நல்லது என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த செயலை செய்யக்கூட அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் காசு மனத்து லட்சத்தையோ கோடியையோ கொடுத்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதன் ஒரு வகை ஒரு வழி, அதையும் தாண்டி சர்வசாதாரணமாக லேசாக தெருவில் கிடக்கு இந்த கல் முள் நம்ம போகிறோம் நம்ம பார்த்துட்டோம், இதை தாண்டி ஒருவர் யாராக வருகிறார், வயதானவர்கள், கண் தெரியாதவர்கள், கண் பார்வை குறைவுள்ளவர்கள் வருகிறார், மிதித்து விட்டால் அவருடைய காலில் பட்டு காயத்தை ஏற்படுத்தி விடுமே என்று எடுத்து ஓரமாக போட்டு விட்டு போயிடும் பாருங்கள், இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து போகிறது. அப்போ அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விட்டால் அதை விட வேறு என்ன இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தாண்டி வேறு ஹதீஸ்களில் சொன்னார்கள், த பஸ்முக்கல் அஹி அலி அஹி வஜீக சதகா. ரொம்ப சொல்லலை, பல செய்திகள் வருகிறது. இதுவெல்லாம் நம்மால் முடியும், இந்த மாதிரி செயல்களை செய்வது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பிவிட்டால் அதை விட வேறு நமக்கு என்ன பெரிய பாக்கியம் வேண்டும்? உன்னுடைய சகோதரரை பார்த்து நீ சிரிக்கிறாய் பார், முகமலர்ச்சியோடு சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நீங்கள் நம்மளாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்வோம். ரொம்ப வேணாம், சலாம் சொல்வது என்பது முஸ்லீமுக்கு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் வரக்கூடிய ஒன்று. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அதையும் தாண்டி அதற்கு முன்பாகவே அவரை பார்த்து சிரிப்பது, அப்படியே முகமலர்ச்சியோடு சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு கூட அவர் நன்மையானது. இந்த மாதிரி செயலை அல்லாஹ் விரும்புகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் பண்பு பாசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை செய்தாலே அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விடும். இன்ஷா அல்லாஹ் அதில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் அதை விட என்ன பெரிய பாக்கியம் இருக்கிறது? அதற்கு நாம் முயற்சி செய்வதே கிடையாது, அந்த அமலை செய்வதே கிடையாது, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னத்தான நடைமுறை செய்வதே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயமானது? அல்லாஹ்வுடைய நேசம் பிரியம் எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் அதை விட பெரும் பாக்கியம் எதுவுமே கிடையாது. ரில்வான் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரும் பாக்கியம் எதுவுமே கிடையாது. மறுமையிலே
சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவதற்கு அடம் பிடிப்பார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவதற்கு அடம் பிடிப்பார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆணும் பெண்ணும் சொர்க்க வேண்டும் சொர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகாமல் அடம் பிடிப்பார்கள். மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கத்துக்கு போகாமல் அடம் பிடிக்கிறார்கள், போக மாட்டோம் என்று போராடுகிறார்கள். ஏன் என்று அல்லாஹ் கேட்பான், உன்னை நேராக அவர்கள் பார்த்து விட்டார்கள். 14 நாள் இரவில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குமோ அதுபோல அல்லாஹ் காட்சி அளிப்பான். இதை சொர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். பார்த்ததற்கு பிறகு எங்களுக்கு சொர்க்கமே வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களில் நம்மையும் சேர்த்தால் புரிவானாக. மறுமையில் அல்லாவை பார்த்து விட்டால் சொர்க்கவாதிகள் சொர்க்க வேண்டாம் என்று சொல்வார்கள். சூரத்து ஜுமர் இன்ஷால்லா எடுத்து படித்து பாருங்கள். சூராவை சொல்லுகிறேன், சூரத்து ஜுமர் கூட்டம் என்று அதற்கு அர்த்தம். கடைசி ஒரு 2 வசனங்களிலே நரகவாதிகள் யார் சொர்க்கவாதிகள் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் இந்த செய்தி வருகிறது, சொர்க்க நாங்கள் போக மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுத்தால காட்சியளித்ததை பார்த்ததற்கு பிறகு நாங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வுத்தால சொல்வான், அவர்களை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லுங்கள், சொர்க்கத்துக்கு அவர்களை இழுத்து செல்லுங்கள். மலக்குமார்கள் அப்படி செய்வார் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. வருல்வான் அல்லாஹி அக்பர், நாளைக்கு மறுமையில் உலகத்தில் மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்து விட்டால் அதை விட பெரும்பாக்கி எதுவுமே கிடையாது. இப்படி குர்ஆனில் சில வசனங்களை பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்துக்கு தான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நல்லது செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுத்தால விரும்புகிறான். அதுக்கு தான் இந்த சில ஹதீஸுகளையும் சில விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறேன். 11 இடங்களிலே இந்த செய்தி வருகிறது. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கீலின், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கார்கள் பாருங்க, அந்த மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாவை நம்பிக்கை கொண்டு முழுமையாக அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். என்னோட அடியான், விளக்கமாக பல செய்திகளை சொல்லலாம், சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய அடியான், அது ஆணோ சரி பெண்ணோ சரி, என்னுடைய அடியான் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்ற இந்த செய்தி அல்லாஹ் நம்மை பார்த்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு பாசம் நேசம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. 70,000 பேர் என்றே அது வருகிறது. 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள். அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு கடுமையானது. நபிமார்களிலிருந்து சஹாபாக்கள் நபி தொழுற வரைக்கும் பயந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் என்று அழுது புலம்பி, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லப்பட்ட தோழர்களெல்லாம் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் 70,000 பேருக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உக்காசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொழர், யார சொல்லலாம், அந்த 70,000 பேரில் நான் ஒருத்தனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் உடனே துவா செய்தார்கள். அல்லாஹ் இந்த உக்காசா என்று சொல்லக்கூடிய தோழரை அந்த 70,000 பேரில் ஒரு நபராக நீ ஆக்குவாயாக. இன்னொரு சஹாபி கேட்டார்கள், யார சொல்லலாம், எனக்காண்டி துவா செய்யுங்க. இவர் முந்தி விட்டார், சபக்கக்க உக்காசா, உக்காசா உங்களோட முந்தி விட்டார், அவருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த 70,000 பேர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அவர்கள் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள மக்களாக இருப்பார்கள். அந்த காலத்தில் சில மருத்துவ முறைகள் இருந்துச்சு. நோய் ஏற்பட்டால் அல்லது விஷ சந்துகள் ஏதாவது கடித்து விட்டால் தீ வைத்து அந்த இடத்தை கரிப்பார்கள். இந்த மாதிரி செய்யாமல் இருப்பார்கள். எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சில குறிப்பிட்ட செய்திகளில் இதை சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறான். 70,000 பேரில் நாம் ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. இதுதான் குர்ஆன் போதிக்கிறது. சும்மா கடந்து போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது, பயானில் கேட்டுவிட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு உலக வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய அந்த நிமிடம் வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது, நல்லதோ கெட்டதோ. அதை கொண்டு தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். வல் கதிரி ஹைரிகி ஷரிகி நல்லாயி தாலா, நன்மை தீமை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எனக்கு நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது.
எனக்கு சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது, நான் அதை புரிந்து கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ரப்பு எல்லா ஆற்றலும் உள்ளவன், அவன் எஜமானன், நான் அடிமை. என்னை எப்படி சோதிப்பதற்கு அவனுக்கு எல்லா தகுதி இருக்கிறது, நான் அடிமை. என்னை சோதிப்பதற்கு எல்லா தகுதி இருக்கிறது, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நல்லது கொடுக்கிற போது எப்படி நான் அதை மனமோந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேனோ, அதுபோல எனக்கு கஷ்டம், பிரச்சனைகள், நோய் நடிகள் வரக்கூடிய சமயத்தில் அதுவும் அல்லாவால் நடக்கிற அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது இன்னல்லா யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இப்படி யார் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறான், பிரியம் கொள்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது, நான் அல்லாஹ்வை அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த ரப்பு எனக்கு இல்லை சரி செய்வான், எல்லாம் என்னுடைய நிலைமையை மாற்றுவான், இந்த கஷ்டம் இப்போ இருக்குது நாளைக்கு மாற்றுவான், அந்த ரப்பு நான் கருவறையில் இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு உணவளித்து பாதுகாத்து 9 மாத காலம் அங்கே என்னை பராமரித்த ரப்புல் ஆலமீன், உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த ரப்பு. ரப்பு என்ற வார்த்தைக்கு ஆரம்பத்தில் ஒரு அர்த்தம் சொன்னேன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிந்தது, அதான் ரப்பு. அந்த ரப்பு என்னை உலகத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, சிக்கல் வந்தாலும், சிரமம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் என்னை பாதுகாப்பான், எனக்கு உதவி செய்வான், எனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக்கி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது தான் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்போ இப்படி நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான், அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்துவிட்டால் அதோடைய பெரும்பாக்கி என்ன இருக்கிறது? இப்படியாக குரானில் அல்லாஹ் யாரெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் 2வது விஷயம் இது. 3வது விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லி அடுத்து சில விஷயங்கள் இருக்கிற அதை இன்ஷாஅல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். 2 செய்தி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான். தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மனமுருகி தௌபா செய்தால், அந்த தௌபா செய்யக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய அடியான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தவறு செய்து விட்டான், நான் தவறை மன்னிப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், நான் மன்னித்து விடுகிறேன். இப்படி தௌபா செய்யக்கூடிய அந்த அடியானை நான் நேசிக்கிறேன். நாம் பாவம் செஞ்சுருக்கிறோம், நாம் குற்றம் செஞ்சுருக்கிறோம், தீமை செஞ்சுருக்கிறோம் அல்ல, அந்த நேரத்தில் கூட என்னுடைய அடியான் நான் மன்னிப்பேன் என்று நினைத்து என்னிடத்திலே தௌபா கேட்டால், பாவ மன்னிப்பு கேட்டால், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னால், நான் அந்த அடியானை மன்னிக்கிறேன், அந்த அடியானை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முத்த தஹீரின், சுத்தமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹு தஆலா விரும்புகிறான், சுத்தமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். சுத்தம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறையை போல வேறு எந்த ஒரு மார்க்கத்திலேயோ கொள்கை கோட்பாடுகளோ எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் இறை நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு பாசம், ரசுல்லாவுடைய ஷஃபாத்து நமக்கு கிடைக்கும். நாம் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ் அதை விரும்புகிறான், என்னுடைய அடியான் சுத்தமாக இருக்கிறான். சூரத்து தௌபாவில் ஒரு வசனம் வருகிறது, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புனா யத்த தஹரு வல்லா யுஹிப்புல் முத்தஹிரீன். மதினாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்கள் யார் தெரியுமா? சுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள். இப்படி சுத்தமாக இருக்கதை அவர்கள் விரும்புகிறார்கள் பாருங்கள், இதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா 108வது வசனத்திலே சொல்கிறான், சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது போல் எதுவுமே சொல்லப்படவில்லை. இப்போ நீங்களெல்லாம் தொலைக்காட்சி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே பார்த்து தான் வருகிறீர்கள். சமீப நாட்களாக 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளே ஒரு செய்தி அதிகமாக சொல்லப்பட்டு வருகிறது, எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ், அதாவது குரங்கம்மை. ஆப்பிரிக்காவிலே இந்த நோய் அதிகமாக பரவி வருகிறது, அதிகமாக பரவி பலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தொலைக்காட்சி ஊடகங்கள் நமக்கு தெரிவித்தன. இப்போ அதை குறித்து இன்றைய காலகட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு சுத்தமாக, சுகாதாரமாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருங்கள் என்ற விழிப்புணர்வு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் சோதனை செய்து, குறிப்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த மக்களை சோதனை செய்து பார்த்து இந்த எம்பாக்ஸ் என்கிற குரங்கம்மை நோய் இருக்கிறதா இல்லையா, அது சம்பந்தமாக என்ன என்று பார்த்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், சுத்தமாக சுகாதாரமாக இருந்து கொள்ளுங்கள். குரங்கின் மூலமாகத்தான்
இந்த நோய் ஏற்படுகிறது. ஒரு இந்த நோய் யாருக்கு ஏற்பட்டுச்சோ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் மூலமாக நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுவாக சொல்லப்போகிற ஒரு செய்தி. இதில் கூட நம்முடைய மார்க்கம் சொல்ல செய்தியை பார்க்கிற போது அந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இன்னும் அதை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு வருத்தமாக வேதனையாக இருக்கிறது. மார்க்கம் சொல்கிற வழிமுறையை சரியாக பின்பற்றி வாழ்ந்து விட்டாலே நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு ஹதீஸ் முந்தைய ஜும்மா வரிகளில் ஞாபகப்படுத்தப்பட்டது. நீங்கள் இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாய் வளர்க்கலாம், அதுவும் விவசாயம் சார்ந்த நிலங்களுக்கு தான் அந்த அனுமதி ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். வீடுகளிலே நாய் வளர்ப்பதற்கு அனுமதியே கிடையாது. என்ன காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற போது மலக்குமார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள், அதனால் நாய் வளர்க்காதீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நாய் வைத்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுங்கள், அதுவும் கடைசி தடவையில் மண் வைத்து கழுவுங்கள். அதிலே ஒரு விதமான கிருமி இருக்கிறது, நோய், அந்த கிருமி, அந்த வைரஸ் நம்முடைய உடலில் வந்து விட்டது என்றால் அது நோயை பரப்பக்கூடியது. இன்றைக்கெல்லாம் அது நமக்கு தெரிந்தது தான், யாருக்குமே தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த வளர்ப்பு பிராணிகள் பொதுவாக விலங்கினங்கள் சார்ந்த வகையிலே பார்க்கிற போது அதன் மூலமாக நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சுத்தமாக இருப்பது என்பது நம்முடைய மார்க்க வலியுறுத்தி சொல்கிறது. சஹாபா பெருமக்கள் சுத்தத்தை விரும்பியிருக்கிறார்கள், சுத்தமாக இருந்தால் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த செய்திகளெல்லாம் நமக்கு குரானிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்தால் தான் நம்ம சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணுன்றதல்ல. அதான் நான் இடையில இடையில சொன்னேன், நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைப்படி உலகத்தில் வேறு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இருந்தாலும் நம்ம கவனக்குறைவாக பொதுபோக்காக பார்த்துக்கலாம் போய்க்கலாம் என்று யதார்த்தமாக இருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கக்கூடிய நேரம் வரைக்கும் சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் மட்டும்தான். காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட பாத்திரத்தில் நீங்கள் கையை அப்படியே விடாதீர்கள், ரசூலுல்லாஹ் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். காரணம், உங்களுடைய கையிலே கிருமிகள் இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் உங்களுக்கு அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படக்கூடும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. நீங்கள் காலையில் எழுந்திருக்கக்கூடிய சமயத்தில் கை விரல்களை பாத்திரத்தில் விடாமல் சாய்த்து வைத்து கழுவுங்கள், அப்படி கழுவியதற்கு பிறகு நீங்கள் ஒலி செய்யுங்கள். இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் சுத்தமாக தூங்குங்கள். சுத்தமாக தூங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய சில செய்திகளை சொன்னேன். அதிலே ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒலு செய்து விட்டு தூங்குகிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி மட்டும் சொல்லலை, அல்லாஹ் நம்மை சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை விட வேறு பெரும் பாக்கியம் வேறு உலகத்தில் நமக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானை பாருங்கள், என்னுடைய அடியானை பாருங்கள், சுத்தமாக தூங்கி கொண்டிருக்கிறார், நான் இந்த அடியாரை நேசிக்கிறேன், இந்த அடியாரை நான் விரும்புகிறேன். காலையில் எழுந்திருக்கக்கூடிய சமயத்தில் சுத்தமாக கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அதன் காரணமாக உங்களுக்கு நோய் ஏற்படக்கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் யதார்த்தமாக தூங்கிவிடாதீர்கள், ஒலி செய்து விட்டு தூங்குங்கள். ஒலி செய்ததற்கு பிறகு சில சுன்னத்தான சூறாக்கள் இருக்கிறது, துவாக்கள் இருக்கிறது, திக்ருகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்தது. இப்போ பொதுவாக சுத்தமாக தூங்குவது நம்முடைய மார்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறை. இப்போ இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்திலே பின்பற்றாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் என்ன, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அதை விட பெரும் பாக்கியம் எதுவுமே கிடையாது. இன்று நாம் பல்வேறு விதமான மனக்கவலையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டு தான் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோமே தவிர, அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஷஃபாத்தை பெற வேண்டும், அதற்கு என்ன வழிமுறை நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை செய்வோமே என்ற சிந்தனை நம்மிடத்தில் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செய்தி இப்போது ஞாபகப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நானும் சரி நீங்களும் சரி வரக்கூடிய காலத்தில் இந்த சுன்னத்தான நடைமுறைகள் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உலகத்தில் மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சொர்க்கத்துக்கு போகலாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த வழிமுறையை நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருகிறது. சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள், நபித்தோழர்கள் புரிந்திருந்தார்கள், அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் சுத்தமாக இருப்பதை அதிகமாக விரும்பினார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், பிலாலே
சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி சத்தம் கேட்டுச்சு. நான் சொர்க்கத்துக்கு போனேன், உங்களுடைய காலடி சத்தம் எனக்கு அங்கே காமிக்கப்பட்டது. இங்கே என்ன உலகத்தில் அமல் செய்கிறீர்கள்? யாரை சொல்லலா, நான் எப்போது பார்த்தாலும் சுத்தமாக இருப்பேன், எப்போது பார்த்தாலும் சுத்தமாக இருப்பேன், அதாவது ஒளி செய்து சுத்தமாக இருப்பேன். எனக்கு எப்போது ஒளி முறிந்து விடுகிறதோ அப்போதே அடுத்த கணமே நான் சுத்தமாக இருப்பேன். பெரிய அமலெல்லாம் கிடையாது. யதார்த்தமாக உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்திலே அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தி நீங்களும் இதே மாதிரி இருங்கள், சுத்தமாக இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. சுத்தத்திற்கு சொர்க்கம் உண்டு. யதார்த்தமாக பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், சுத்தம் சுகம் தரும். உலகத்தில் சுத்தமாக இருந்தால் சுகம் தரும் என்று சொல்வார்கள். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? சுத்தம் சுவனம் தரும், சுத்தம் சொர்க்கத்தை தரும். உலகத்தில் வேண்டுமானால் சுகமாக ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அது ஒரு வகையான வழி. அதையும் தாண்டி நாம் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டு வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதே கிடையாது என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. குரானிலே இரண்டாவது இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் முத்தஸ்ஸிர், யா ஐயுகல் முத்தஸ்ஸிர் கும் ஃபாந்திர் வஸ்யாபக வ தஹீர். ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், போர்வை போத்தி கொண்டிருக்கக்கூடியவரே, போர்வை போத்தி கொண்டிருக்கக்கூடியவரே, நீங்கள் எழுந்திருங்கள், எழுந்திருந்து உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் சுத்தமாக இருங்கள். குரானிலே இறக்கப்பட்ட ரெண்டாவது சூரா. முதலாவது சூரா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் அல்ஹம்துலில்லா. முதலாவது இறக்கப்பட்ட சூரா என்ன? யாருக்காவது முதலாவது இறக்கப்பட்ட முதலாக ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தோற்றத்தில் வந்தாங்க, 600 ரெக்கையோடு வந்து ஒரு சூராவை இறக்கி கொடுத்தாங்க, இதை சொல்லிவிட்டு இது செய்யுங்க என்று சொன்னாங்க. அந்த சூரா உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த சூரா தான் என்று நீங்கள் நினைத்தால் அல்ஹம்துலில்லா. இஸ்லாமிய பற்றுதலோடு பிடிப்போடு மார்க்க நடைமுறை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு பின்பற்றி கொண்டிருக்கின்ற அர்த்தம். இல்லைங்க, எனக்கு ஞாபகத்தில் இல்லை, என்ன தெரியலை என்றால் நாம் வருத்தப்படணும், கவலைப்படணும், இன்ஷால்லா தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். முதலாவதாக இறக்கப்பட்ட சூரா இக்ரா, சூரத் அலக். இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய சூரா. படியுங்க நபியே என்று அல்லாஹ் படிப்பை வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அதில் வருகிறது. அதுக்கு பிறகு ரெண்டாவது இறக்கப்பட்ட சூரா சுத்தமாக இருங்க. ரசூலாவுக்கு அல்லாஹுத்தலா இறக்கி வைக்கிறான், யா ஐயுகல் முத்தஸ்ஸிர் கும் ஃபாந்திர் வஸ்யாபக வ தஹீர். போர்வை போர்த்து கொண்டு இருக்கக்கூடியவரே எழுந்திருங்க, அல்லாவை வணங்குங்க, சுத்தமாக இருங்க, உங்களுடைய ஆடையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இப்போ சுத்தத்தை குறித்து இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சுத்தமாக இருந்தாலே அல்ஹம்துலில்லா, உடல் உலக வாழ்க்கையில் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், பொதுவானது. இன்னும் சுத்தமாக நாம் அதை கடைபிடித்து வாழ்கிற போது சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நாம் முயற்சி செய்வோம். இப்போ என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்? பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் புது புது நோய் வந்தால் உடனே சொல்லக்கூடியது, கை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், சுத்தமாக இருங்கள், பேணுதலாக இருங்க, வெளியே போனால் கவனமாக இருங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. இதெல்லாம் நம்ம மார்க்கம் சொன்னது. நம் இயல்பாக நம் கடைபிடித்து வந்தால் அது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய சபாத்தையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. அதுதான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு செய்தியை ஹதீஸில் பார்க்க முடிகிறது. சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் அதில் சொல்கிறேன், அது இப்போ தேவை என்பதற்காக. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னால் அது உண்மையானது என்பதற்கு ஒரு ஆதாரம், ஒரு சான்று. இப்னு மாஜா என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், யா ஐகுல் முஹாஜிரீன், முஹாஜிரின் மக்களே, ஒரு அஞ்சு விஷயம் நடக்கும். ஒரு அஞ்சு விஷயம் பிந்திய காலகட்டத்திலே நடக்கும். அது உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுதுபில்லாஹி அன் துதரிக்கு ஹுன்ன. அது உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஞ்சு விஷயத்தை நான் இப்போ சொல்ல வரல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். முதலாவது சொன்னார்கள், பகிரங்கமாக பாவங்கள் நடைபெறுகிற போது, பகிரங்கமாக பாவங்கள் நடைபெறுகிற போது புது புது நோய்கள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாவுன் வல் அவுஜா. தாவுன் என்று சொன்னால் அந்த காலத்தில் பிளேக் நோய் என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் பிளேக் நோயிலிருந்து என்னென்ன நோய்கள் இருக்கோ அதெல்லாம் வரும். அவுஜா என்று சொன்னால் உடலில் வலி ஏற்படக்கூடிய நோய்கள் என்று அதற்கு அர்த்தம். இந்த ரெண்டு நோய் வரும்,
முந்திய சமுதாய மக்களுக்கு இல்லாத புது புது நோய்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் காரணமாக சமூகத்திலே பாவங்கள் பகிரங்கமாக செய்யப்பட்டால் எப்படியெல்லாம் இருக்குன்னு விளக்கம் சொல்ல தேவையே கிடையாது. அது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸிலே பார்க்கிறோம். மது சர்வசாதாரணமாக குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், யாரையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது மறைவாக போயிட்டு அந்த மாதிரி குடித்து விட்டு வருவார்கள். இப்போ அதெல்லாம் கிடையாது. யார் பார்த்தா நமக்கு என்ன, நான் பாட்டு குடிப்பேன், நான் பாட்டுக்கு வருவேன், ரோட்டில் அலப்புறை பண்ணுவேன், சத்தம் போடுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன், என் அண்ணன் பார்க்குறாரு, என் தம்பி பார்க்குறாரு, எங்கள் சின்ன தாப்பனார் பார்க்குறாரு, பெரிய தாப்பனார் பார்க்குறாரு, மாமா பார்க்குறாரு, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய பாவம் இது. ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு ஹதீஸை பார்க்கிற போது இன்னும் அது உலகத்தில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பெரும் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட இந்த மாதிரி புது புது நோய்கள் எல்லாம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த மாதிரி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதை வைத்து நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டு மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை எப்படி நாம் வாழ வேண்டும், அதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது இன்றைக்கு நடக்கிறது, புது புது நோய்கள் வரும், இந்த மாதிரி பாவங்கள் அதிகரித்து விட்டால், பகிரங்கமாக பாவங்கள் செய்யப்பட்டால் அது இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். அதை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவூத் என்கிற நபி மொழி தோப்பிலே வருகிறது. அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மினல் வரசி வல் ஜுதாமி வல் ஜுனூனி வா மின் சையில் அஸ்காம். யா அல்லாஹ், வெண்குஷ்டம், குஷ்டம், மனநிலை பாதிப்படைவது, இதுவெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து சொல்லியதாக சையில் அஸ்காம், என்னென்ன கெட்ட கெட்ட நோய்கள் இருக்கிறதோ யாரெல்லாம் அதை விட்டு எனக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நாம் இப்படி சேர்த்து கொள்ள வேணும், யாரெல்லாம் என்னென்ன கெட்ட நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை என்னை விட்டும் என் குடும்பத்தை விட்டும் என் சந்ததியை விட்டும் பாதுகாப்பாயாக, அப்படி சேர்த்துக்கணும். முந்தைய ஜும்மா அவர்களில் நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், நபிமார்கள் கூட தனக்கு மட்டும் துவா கேட்கவில்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் கேட்கவில்லை, தன்னுடைய வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகள் வரைக்கும் கேட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அப்போ இருந்து உலக அழியக்கூடிய வரைக்கும் என்னுடைய சந்ததிகள் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள், அந்த சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பாயாக. பொதுவாக ஏதாவது துவா கேட்டால் அப்படி கேட்டிருக்கிறார்கள். நாம் துவா கேட்கிற போது கேள்வா அந்த உலகத்தில் கெட்ட கெட்ட நோய்களை விட்டும் என்னையும் என்னுடைய குடும்பத்தான் என்னுடைய சந்ததிகளும் பாதுகாப்பாயாக என்று துவா கேட்கிற போது அந்த துவா கபிலாகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் உலகத்தில் சிறந்து வாழ்வார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய மார்க்கம் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெறணும் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு கவனம் செலுத்தவில்லை. ஆனால் உலகம் சார்ந்த விஷயத்திலே நாம் மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அது பல முந்தைய காலகட்டங்களில் நான் ஞாபகப்படுத்தப்பட்டதான், சொல்லப்பட்ட விஷயந்தான். சஃபர் மாதம் முடிய போகிறது, சஃபர் மாதம் முடிய போகிறது. சில பெண்கள் இருக்கிறார்கள், அந்த பெண்களுக்கு சில ஆண்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். சபர் மாதம் பீடை மாதம், சபர் மாதம் பீடை மாதம். இந்த சபர் மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாது, செஞ்சால் அந்த காரியம் விளங்காது, திருமணம் முடிக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய நினைப்பாங்க, இதெல்லாம் நம்ம பல தடவை கேள்விப்பட்டதானே, பல தடவை சொல்லப்பட்டதானே, இது என்ன புதுசான விஷயமா, இது என்ன புதுசான விஷயமா என்று யதார்த்தமாக நினைப்போம். சபர் மாதம் பீடை மாதம், கடைசி இப்போ ஒடுக்கத்து புதன் ஒன்று சொல்வார்கள், இப்போ கடைசியில் வரும். அதுக்கு என்ன செய்யணும், எங்கேயாவது பார்க்குக்கு போகணும், பூங்காவுக்கு போகணும், அந்த பூங்காவில் போய் அந்த புல்லை மிதிக்கணும், அதை மிதிச்சுட்டு வந்தால் எல்லா பீடையும் அந்த புல்லோடு போயிடுமா? இது முந்தைய காலகட்டத்தில் நான் சொல்ல செய்தி தான், இப்போ நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பீடை எங்கே இருக்கிறது? இயல்பாக நம்முடைய வீட்டில் பீடை இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த பீடையை நீக்குவதற்கு நான் எந்த வழியும் செய்யலை. ஆனால் சவர் மாதம் கடைசி புதன்கிழமை மட்டும் அங்கே பார்க்குக்கு போகணும், பூங்காவுக்கு போகணும், அந்த புல்லை மிதிக்கணும், அல்லது முந்தைய காலகட்டத்தில் அந்த மாவலை அரைச்சி எதாவது எழுதி கொடுப்பாங்க, அதை கரைச்சி குடிக்கணும், அதை குடித்தா எல்லாம் சரியாயிரும். இப்போ இல்லை, முந்தைய காலகட்டத்தில் இருந்துச்சு, இன்னும் அந்த பழக்கம் விடப்படவில்லை. இந்த ரொட்டி சுட்டு கொடுக்கணும், அதனால் சரியாயிரும் என்று சவர் மாதம் பீடை மாதம் என்பதற்கு, அந்த பீடையை நீக்குவதற்கு குடும்பத்தோடு போய் அங்கே எல்லா விதமான அனாச்சாரங்கள் அட்டுரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த பீடையை நம்ம நீக்கிட்டு வரைஞ்சு பீடையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட பீடையை கழிக்கவில்லை, பீடையை கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். பீடையை நீக்குவதற்கு என்ன வழி?
ஐங்கால தொழுகைகள் வீட்டிலே தொழுவதுதான் பீடை நீங்குவதற்குண்டான வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் சுபுகு தொழுகிறாரோ, ஆணோ சரி பெண்ணோ சரி, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விட்டார். ஜும்மத்துல்லா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விட்டார். யார் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விட்டாரோ அவருக்கு எந்த விதமான கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அப்படி யாராவது கொடுத்தால் அல்லாஹ் அவர்களை கோபப்படுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உலகம் சார்ந்த யாராவது ஒன்று சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகள் செய்து கொண்டு இதை செய்தால் பீடை போய்விடும், இதை செய்தால் சரியாகிவிடும் என்று நினைப்பது எப்படி அது சாத்தியமாகும்? அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை நாம் செய்வது கிடையாது. அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். நல்லது செஞ்சால் அல்லாஹ் விரும்புகிறான், தௌபா செஞ்சால் அல்லாஹ் விரும்புகிறான், அதே மாதிரி சுத்தமாக இருந்தால் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் விரும்புகிறான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் நம்ம விரும்பக்கூடிய செயலாக குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் விரும்பாத ரசூலுல்லாஹ் நம் மீது கோபப்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் விரும்ப வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், பரக்கத்து வர வேண்டும், ரஹமத்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள், விடை உங்களுக்கு கிடைக்கும். இதுவெல்லாம் தேவையில்லாதது. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை செய்வோம் என்ற அந்த முடிவுக்கு நீங்களே வருவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லிவிட்டார்களே, அதுக்கு துணை போனால் நீங்கள் குற்றவாளி, உலகத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தமாக கடந்து போகலாம், நான் மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கை அடிப்படையான நம்பிக்கை அது, அடிப்படையான நம்பிக்கை அது. மறுமையில் கேள்வி எனக்கு உண்டு, குள்ளுக்கும் ராயினும் குள்ளுக்கும் மசுவனின் ராயத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, குடும்பத்தை எப்படி பராமரித்தீர்கள், எப்படி நடத்தீர்கள், என்னெல்லாம் செய்தீர்கள், எதை சொன்னீர்கள், எதை தடுத்தீர்கள் என்று எல்லா விதமான கேள்வியும் நாளைக்கு மறுமையில் உண்டு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டும், இதை செய்தால் இப்படி ஆயிரும் பீடை போய்விடும் என்று சொன்னால் உடனே சொல்லுங்கள், இது மார்க்கத்தில் இல்லாதது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செஞ்சால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். பீடை நீங்குவதற்கு வீட்டில் தொழுங்க, ஐங்கால தொழுகையை தவறாது தொழுங்க, குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுங்க, இறை சிந்தனையோடு வீட்டை அமைத்து கொள்ளுங்க. நானும் இருக்கிறேன், நீனும் இரு, நம்ம பிள்ளைகள் நம்ம சந்தேகம் நல்லவரை உருவாக்குவோம், இஸ்லாமிய பற்றுதலோடு உருவாக்கும் என்று பேசுங்கள். இப்படி சொல்லி குடும்பத்தை நல்ல முறையில் உருவாக்குங்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு போதித்தார், இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்வோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெறுவோம். உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வழிமுறை நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு வாழ்வோம். உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ண இமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்தமான முறை வாழக்கூடிய வாழ்வை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹ்ரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.